அகத்திய சன்மார்க்க சங்கம் ஆரவாரம் இல்லாத சங்கம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதிர்வு தடை இல்லை. மற்ற சங்கம் போன்ற மன சாந்தம் எல்லாம் போகாது. வீண் ஆரவாரம் இருக்கு, இங்கே அது பேச்சே இல்லை. இது ஒன்று தியானசீரம் பாரணசீரம், ஏதோ கடவுள் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்றோம். இங்கே வஞ்சனை இல்லை. இவ்வளோ பணம் கட்டு அவ்வளோ பணம் கட்டு அதெல்லாம் பேச்சே இல்லை. இந்த பசப்புறதெல்லாம் இங்கே கிடையாது. இதை இப்படி தான் பூஜை செய்யுங்க, அப்படி செஞ்சுக்குங்க நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே இது போன்ற வந்து இப்போ 6-7 வாரமாக நாங்கள் பேசி வந்திருக்கிறோம். இப்போ இந்த இன்றைக்கு வந்து ஏன்னா திருக்குறள் வந்து முற்று பெற்ற முனிவன். இப்போ இந்த ஔவையார் நூலையோ அல்லது திருவாசகத்தையோ அது சுத்த சன்மார்க்க வேண்டுகளோ திருமூல தேவனோ படிக்க படித்து தெரிந்து கொள்ள வேணும்னு சொன்னால் அடிப்படை இந்த அறம் பொருள் இன்பம் 3 பகுதியாக இருப்பான். அறத்து பால் 38 அதிகாரம் கொண்டது. 4 அதிகாரம் பாயிரம், 20 அதிகாரம் இல்லறம், 13 அதிகாரம் துறவு, 1 ஊழ் ஊழ்வனையர். அது 3 பாலுக்கும் முதன்மையாக இருப்பது ஒரு நடுநாயகமாக இருப்பது ஊழ். அது 70 அதிகாரம் பொருள்பால், 25 அதிகாரங்கள் காமத்துப்பால். இந்த 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறான் வள்ளுவன். 3 உள்ளது, 3/40 சொல்வார். அப்போ அறம் பொருள் இன்ப வீடு, வீடு என்பது வீடு வேறு அல்லது மோட்சம் அல்லது மரணமில்லா பெருவாழ்வு. முத்தி அடைதல், மோட்சமடைதல், மரணமில்லா பெருவாழ்வு, மேல்நிலை அடைதல் அப்படின்ற பொருள் உண்டு. ஆக இந்த வீடு பேர் அடைவதற்கு படிக்கட்டுகள் வேண்டும். அந்த படிக்கட்டு தான் இப்போது நம்ம பேச போகிறோம். அதே அவன் சொல்லுவான் வள்ளுவன் முதல் அதிகாரத்தில் கடவுள் ஒன்று இருக்கிறான், கடவுள் ஒன்று உண்டு, அவனை அறிந்து கொள்ளாமல் நீ எதையும் செய்ய முடியாது என்பதற்காக முதல் பாடல் என்ன செய்வான், அகர முதல எழுத்தெல்லாம் நம்ம பாஷையிலே பேசுவான். நம்ம பாஷை தமிழ் படிக்கிறோம், மொழிகளை அவர் தான் உருவாக்கியிருக்கிறான். எழுத்துக்களும் மொழிகளும் உருவாக்கியிருக்கான், எழுத்தோடு பாடல் என்பார். அப்போ அவனே செய்கிறான், நம்ம பாசையிலேயே நம்ம கருத்தே சொல்லுவான், அகர முதல எழுத்தான் நீ ஆனா அவன்னா ஈனா ஈனா ஊனான்னு சொல்றீங்களா. அது மாதிரி அதில் எல்லா எழுத்துக்களும் அடிப்படை முதல் எழுத்தாக இருப்பது அகரந்தான். அது நமக்கு சுட்டி காட்டுவான் அகர முதல எழுத்தெல்லாம். எழுத்தெல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது புரிஞ்சு காட்டுவான். எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே, ஆதி என்பது அடிப்படை என்று சொல்லுண்டு. நான் அன்று சொல்லும்போது ஆதி என்ற பெண்மையும் பகவன் என்ற ஆண் சொன்னேன். ஒன்றில்லாமல் ஒன்று இருக்க முடியாது. ஏனென்றால் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியன்னு சொல்லுவாங்க திருவாசகத்தில், திருவாசகம் சொல்வார். அப்போ அம்மையே அப்பா ஒப்பிலாமணின்னு சொல்லும்போது அப்போ அம்மை இருக்கணும். அப்போ இந்த ஆதியை அடிப்படை என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு பெண்மை சக்தி ஆதி என்ற சக்தி என்று வைத்துக் கொள்ளலாம். பெண்பாலாக நான் உருவகம் செய்திருக்கோம், சொன்ன அந்த விளக்கம் சொன்னேன். பகவன் என்பது ஆண்பால். அப்போ நம்ம முன்றே சொல்லியிருக்கோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.